ஹாய் கீனு. ஹாய். என்ன புது ஃப்ரெண்டா? ஆமாப்பா இம்பார்ட்டண்டா. காஸ்ட்லி தெரியுமா? ரொம்ப கோவக்காரன். வீட்டுக்குள்ள ஈ காக்கா வந்தா கூட விடமாட்டான். வீட்டுக்கு வராதங்கிறத நாசுக்கா சொல்றேன். அப்படி இல்லைப்பா, கண்ட நாயெல்லாம் வீட்டுக்குள்ள வராத இந்த நாய் இருக்க மாட்டான்னு சொல்லுவானப்பா. நம்பூர் இல்லாத நாயா? இது ரொம்ப ஹைஜீனிக் தெரியுமா? நாய் மாதிரியா கண்ட கண்ட இடத்துல மாதிரி நில்லு. ரொம்ப செலவாகும் இந்த மாதிரி இடத்துல கூப்பிட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அதுக்காக வெளியே கூட்டி வராம இருக்கணும். ஏரிக்கரையோரம் சமீதா என்ற 15 வயது பள்ளி மாணவி கொடூரமாக கொல்லப்பட்டு உடல் பாலிதீன் பையில் பிடிக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இக்கொலைக்கு இதுவரை காரணம் அறியப்படவில்லை. மேலும் இதுகுறித்து போலீசாரின் உதவி விசாரணையில் சைக்கோகளோட புகைப்படங்களும் செய்திகளும் நிரம்பி இருக்கு. இது எல்லாமே ஒரு சினிமாவுக்காக, எ ஃபிலிம் பை அருண்குமார்ங்கிற என்னோட 12 வருஷ சினிமா கனவுக்காக, என்னோட முதல் சினிமா கதைக்காக தேடி தேடி சேகரித்த தகவல்கள் தான் இதெல்லாம். அருண் ராக காலத்துக்கு முன்னாடி ஆபீஸ்ல இருக்கணும் அப்படின்னு ப்ரொடியூசர் சொல்லியிருக்காருப்பா. வாப்பா சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு. அருண் எத்தனாவது ப்ரொடியூசரு? அதெல்லாம் கணக்கே இல்லைங்க. ஆல் தி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஓபனிங் ஷாட் டாப் ஆங்கிளில் காட்டுறோம். ஒரு பொண்ணு அவ வேகமா ரோட கிராஸ் பண்ணி போறா. ஸ்டோரி எல்லாம் தெரியலங்க தப்பா இருந்தது. ஸ்டார்டிங்ல இருந்து ஒரே டார்க்கா இருக்கு. இந்த கதைக்கு ஃபேமிலி ஆடியன்ஸே வராது தம்பி. ஒண்ணு பண்ணு, கிளைமேக்ஸ்ல பெரிய சேசிங் ஃபைட் எல்லாம் வச்சு ஒரு கமர்ஷியல் பேக்கேஜா கொண்டு வாங்கல. ஒரு சினிமாக்காக இவ்வளோ மெனக்கிற, ஆனால் அவங்க ட்ரெண்டு ட்ரெண்டுன்னு சொல்லி வீணாக்கிடுவாங்க போலையப்பா. கண்டிப்பாக வீணாகாதரா, ட்ரெண்டு மாறும். கதை ஓகே, ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கீங்களா? சாப்பாட்டுக்கே வழி இல்லாத எப்படா ஷார்ட் ஃபிலிம் எடுப்பான்? 75 வருஷமாக சினிமா எப்படி தான் எடுத்தாங்களே. உங்கள் அப்பா சேர்த்து 1.5 வருஷம் ஆச்சு.
நம்ம உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு அவர் காசு எதுவும் சேர்த்து வைக்கல. நல்ல பேரை தான் சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்காரு. அதனால தான் அவர் பார்த்த எஸ்ஐ வேலையை உனக்கு தரேன்னு சொன்னார். இப்போ கூட மாப்பிள்ளை கிட்ட சொன்னா உனக்கு அந்த வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவார். டே அருண, எஸ்ஐ எக்ஸாம் மட்டும் அட்டன் பண்ணுறான். புரியுதா? டே அருண், இந்த மாதம் வாடகை அந்த டெட் பாடி கேரக்டர். ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ். ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. என்னடாச்சே, நீ நாளைக்கே வந்து அட்வான்ஸ் வாங்கிக்க. ப்ரொடியூசர் ஓகே சொல்லிட்டாரா? சூப்பரா சூப்பரா சூப்பரா. ரோல் கேமரா, ஆக்சன். நேற்று உன்னோட ஜாதகத்தை பார்த்தப்போ மூணு ராசிக்கும் ராசிக்கும் செட் ஆகாதுன்னு தோணுது. அது படத்தோட ரிசல்ட்டை பாதிச்சிடக்கூடாது, அதான் பார்க்குறேன். நீ கவலைப்படாதண்ணா, நான் வேலைக்கு போறேன், நீ ட்ரை பண்ணிட்டே இருண்ணா. 26 வயசுல உனக்கு கேட்கறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாம தினமும் அழுதுட்டு இருக்க. உனக்கு கடைசியா கெஞ்சி கேட்டுக்கிறேன், நம்ம நிம்மதியா வாழணும்னா நீ வேலைக்கு போய் தான் ஆகணும். சார், அந்த டெட் பாடி வேற வேற ஆங்கிள் இந்த காட்டுற ஓப்பனிங் ஷாட், இந்த பிளாக் கலர் கார் மேல இருந்து கீழே விழுது. சார் வர சொன்னாரு. சார் பிசினஸ் விஷயமா மும்பை போயிருக்காரு. நீங்க வந்தீங்கன்னா 6 மந்த் கழிச்சு உங்களை கான்டாக்ட் பண்ண சொன்னாரு. மாமாவை போய் பார்க்குறேன். உங்கள் அப்பா பேருக்காக இந்த வேலை கன்ஃபார்ம் ஆகிடும். இந்த எஸ்ஐ வேலைக்கு எவ்வளோ போட்டி பாலிடிக்ஸ் இருக்குன்னு உனக்கு தெரியாது. உன்னை நம்பி அப்ளை பண்ணலாம்ல. என்னப்பா டைரக்ஷனை விட்டுட்டு நடிக்க கிளம்பிட்டியா? நடிப்பு தான். அப்போ அந்த டெட் பாடி கேரக்டர் ஏற்பாடு பண்ணுறேன். எப்போ? கூடிய சீக்கிரம். அதுக்குள்ள நான் டெட் பாடி ஆயிரம் போல தெரியுதே. அருண, சினிமாவை தூக்கி போடு. நீ புதுசாக ட்ரைனிங் வந்த போலீஸு, ஹையர் ஆஃபீஸர் எது சொன்னாலும் தலைய தலைய ஆட்டு. ஏன்னா இங்கே எல்லாமே பூம் பூம் ஆடுக தான். இறங்க. எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு. நான் வந்த பிறகு என்னென்ன உட்கார ஹலோ. நீ தான் புதுசா சேர்ந்த எஸ்ஐயா? ஆமா சார். சரி, இவன் அடிக்கிற அடியில உண்மையெல்லாம் சொல்லிடணும். சார், நான் இன்றைக்கி தான் சார் வேலைக்கு சேர்ந்துருக்கேன். என்ன, முதல் நாளே விரதமா? யோ, அவனை வச்சு ட்ரைனிங் எடுத்துக்க. அவன் உண்மையை சொல்கிற வரைக்கும் நீ வெளில வரக்கூடாது. இப்படி போலீஸ் அன்னடிக்கு வந்துட்டு அடிங்கன்னா முழிக்கிறீங்க. ஆ, விட்ற விட, இங்கே வா, இங்கே பாரு. ஐயோ 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 சார், வலிங்க சார். ஆமாம், எப்படி அடிங்க, பிடிங்க. ஏதாச்சும் அறிவு இருக்கானா? கோர்ட்டுக்கு வாடானா? யூனிஃபார்ம் போட்டு அதுவும் அக்யூஸ்ட கூப்பிட்டு கதை சொல்ல போயிருக்கேன். இவன் எங்கேயாவது ஓடிதானா? என்னடா பண்ணிருப்பா? அதெல்லாம் ஓடி இருக்க மாட்டேன் சார், கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்கிட்டே கதையை சொல்லிட்டாரா? இனிமே கதை சொல்றேன்னு எங்கேயாவது கிளம்பி பாரு. ஓகே சார்.